ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் என் டெக் சேனல் ஓகே கைஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த போல் பேன்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபையிருக்கு டாப்அப் அண்ட் கூகுள் பே கிஃப்ட் கார்டு பேடிஎம் கேஷ் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு இதில் பார்த்தீங்கன்னா விட்டுறா ஆட முடியும் அது மட்டும் எல்லாம் பிட்காயின்ஸும் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஓகே நமக்கு தேவையானது அந்த ஃப்ரீ அதாவது கூகுள் பே கிஃப்ட் கார்டு ஃப்ரீ ஃபயர் பேடிஎம் கேஷ் இது மூணு மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது ஸோ அதை மூணு மட்டுமே நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது எப்படி நம்மலாம் ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அந்த காயின் அதுக்கு தேவையான காயின்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் எல்லோரும் லைக் போட்டுருங்க ஓகே அண்ட் நீங்கள் பேடிஎம் மினிங் அப்ளிகேஷன் அண்ட் பேங்க் ஏனிங் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கூகுள் பிளே கிஃப்ட் கார்டுக்கு இதில் அடிக்கலாம் அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட மாட்டோம் பட் சில பேடிஎம் எயினிங் அப்ளிகேஷன் போடும்போது அது கூட பார்த்திங்கன்னா கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு அப்ளிகேஷன் வரும் ஸோ ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும் இல்லை அந்த மாதிரி பேடிஎம்எஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா கூட பண்ணலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் நீங்கள் கூகுள் பே கிஃப்ட் கார்டாக எடுத்துக்க முடியும் ஓகே ஏன்னா நீங்கள் பேடிஎம்ல ஏன் பண்ணுறது கூட கூகுள் பே கிஃப்ட் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் மினிமம் கேவைசி முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் பேடிஎம் யாராவது வச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வாங்கி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டன் ஏதாவது பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் எதாவது டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராமில் வரும் ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் இந்த பே இந்த மேட்ருக்கு வரும் ஸோ இந்த போல்பே இன்ஸ்டால் பண்ண பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அந்த லிங்க் மூலிமா க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ கெட் ஸ்டார்ட்னு கீழே இருக்க இந்த ஒரு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கூகுளில் ஒரு அக்கௌண்ட்டோட சைன் அப் பண்ண சொல்லும் ஸோ அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கூகுள் அக்கௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே உங்க இதெல்லாம் வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வேற எதுவும் பண்ணுறதால உங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீடியர்னு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஸோ ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு நார்மலாக கொடுக்குற சைன் அப் போனஸ் ஃபிஃப்டி காயின்ஸ் ஓகே அண்ட் நீங்கள் இன்னொரு ரெஃபர் கோட் போட்டு உள்ள வர மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் காயின்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக போட்டு உள்ள வந்துடுங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கிற காயின்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க ஓகே ஸோ அப்படி நீங்கள் எல்லாத்தையும் பார்க்காம முடிச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த சஸ்கிரைப் பண்ணுறேன் எனி ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் யாராவது கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு பார்க்குறவங்களா இருப்பீங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்போர்ட் நமக்கு தரலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஹவுஸ் ப்ரோக்கர் அலப்பறைகள்னு பார்த்தீங்கன்னா எப்பிசோட் எப்பிசோடாக போட்டுன்னு வரும் ஸோ இப்போதைக்கு ட்ரெயிலர் ஃபர்ஸ்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் வரையும் மூஞ்சிச்சு ஸோ பார்க்கணும்னு நினச்சா மறக்காம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு இல்லை நம்ம சேனல் ஹோம் பேஜில் வந்தாலும் இருக்கும் அண்ட் நம்ம சேனலில் மெயின்லி பேங்க் ஐனிங் அப்ளிகேஷன் அண்ட் பேடிஎம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டே இருக்கும் கூகுள் பே கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சதுனா அதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டுருவோம் ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட டுவெல்த் கே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ அந்த அப்ளிகேஷன் உள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே நான் எப்படிலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட டோட்டலாக த்ரீ செவன்ட்டி காயின்ஸ் இருக்குது ஸோ நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின்ஸ் வேணுன்றதை நம்ம தெளிவாக லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ எப்படிலாம் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது அதை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கின் இருக்குது இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பின் இருக்குது ஓகே ஸோ இதில் உங்களுக்கு மூணு மூணு டெய்லி இருக்குது ஓகே இது டெய்லி செக் இன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச் பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாகவே தருவாங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்க்ராட்ச் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஸ்க்ராட்ச் ஓகே ஸோ எவ்வளோ காயின்ஸ் தரங்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ சிம்பிளாக டாஸ்க்கு லைன் பை லைனாக முடிய மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் அதாவது நீங்கள் டாஸ்க்கு இந்த இந்த மாதிரி ஸ்பின் இதை மட்டுமே டெய்லி பண்ணினே இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வரும் ஸோ அதை நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே கிஃப்டு கார்டோ இல்லை பேடிஎம் கேஷோ விட்ரா பண்ணலாம் ஸோ உங்களோட நம்பிக்கை தான் முக்கியம் ஸோ எவ்வளோ விட் நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை ஓகே ஸோ நானும் மூணு அப்படி தான் இருந்தேன் அதனால் தான் உங்களுக்கும் சின்ன ஒரு டிப்ஸு தரேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ் கடிச்சு இது பண்ணலாம் ஸோ அதே போல் தான் ஸ்பின் வேணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் பத்து காயின் தான் கிடைக்கும் ஸ்க்ராட்ச் இல்லையாது பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ அதுக்கும் ஒரு ஆடு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு முடிஞ்சோன்னே அதே பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிவிட்டீச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி ஸ்பின் பண்ணும் ஸோ இதில் நமக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதோ அதே போல் ஆறு நிமிஷத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்ற முடியும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பின் ஓகே இதில் பார்த்திங்கன்னா நிறையா வேவ்ஸ் இருக்குது சரி அதாவது வலிகள் இருக்குது அந்த மூலியமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ அதை எல்லாத்தையும் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ஆடை ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா அப்கமிங் ஆஃபர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொட்டாலும் பார்த்திங்கன்னா எதுவும் வராது ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு கமிங் சூன்னு வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்வேஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி விட்டுருங்க டாஸ்க் செக்ஷனில் இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போல் பே டாஸ்க் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அது எப்படி எப்படி ஃபினிஷ் பண்ணது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணுன்றது உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகேவா இந்த பேஜை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ண முடியாதுன்ற பார்த்திங்கன்னா தோணும் பட் இதில் நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா கம்மி பாயிண்ட்ஸுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா என் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு சில விஷயம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதை மட்டுமே ஃபினிஷ் பண்ணவே போதும் கைஸ் ஸோ இங்கே லாஸ்ட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காயின்ஸ் இரநூறு முந்நூறு நானூறுனு இருக்கல ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயிரம் இரநூறுனா தான் அதில் ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுப்பாங்க டெபாசிட் பண்ணணும் ஸோ அதுமாதிரிலாம் ஸோ இப்போ நான் இங்கே மேலே இருக்க அந்த த்ரீ லைனை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ரிவார்ட் நான் க்ளிக் பண்ண வைக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாதின்ற இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் கேம் இதில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் சமிட்டிங்க ரெக்வெஸ்ட் ஒரு வேளை உங்களுக்கு டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகியும் இன்னும் காயின் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்கொஸ்ட் அனுப்பலாம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்க ஓகே நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் என்ன ஜிமெயிலில் லாகின் பண்ணுறீங்களோ மொபைல் நம்பர் என்ன கொடுக்குறீங்களோ அதே பற்றினா எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க இந்த நம்பரில் அவங்க அக்கௌண்டுக்கு ஏதாவது ரெஃபர் வந்திருக்கா அப்படின்ட்டு ஸோ அது போலவே பார்த்தீங்கன்னா நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நேரம் கழிச்சு காயின் ஆட் ஆகிடும் ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணிடலாம் ஸோ ஆஃபர் வால் அடுத்த இதுக்கு வந்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற அப்ளிகேஷன் ஓகே இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த அப்ளிகேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் பண்ணதை காட்டுறேன் கீழே இருக்க அந்த சப்போர்ட்டு இந்த ஆப்ஷன் காட்டுங்க இந்த ஜோஸ்ன்ற இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி யூஸ் பண்ணுறேன் ஓகே ஆஃபர் வியூடுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இது காசு காயின் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே ஓகே ஸோ இதுக்கான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அதை எவ்வளோ கொடுத்தாலும் சரியான ஆப்புகள் இல்லை பட் அதுக்கான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஓகே ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது முன்னாடி வேறு இது இருந்துச்சு ஸோ எதாவது காயின் ஆட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை சர்வேன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது ஓப்பன் ஆகாது கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுங்க நீங்கள் எவ்வளோ தான் விளாண்டாலும் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அந்த பக்கமும் போய்ட்டே டைம் யூஸ் பண்ணாதீங்க ஓகே மெகா ஆஃபர் வால் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் சிம்பிள் ஆஃபர்ஸ் தான் நீங்கள் சின்ன சின்ன அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் ஆட் ஆகும் ஓகேவா நம்ம இப்போ ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராமில் இல்லை எதாவது பண்ணுவோம் மேம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ டெலகிராமில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போயிடுங்க ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க ஓகே இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க ஓகே அதுக்கப்புறம் கூட இதில் லெஃப்ட் ஆகிக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா பிளாக் சாரி பேக் போயிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூனு பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஆட் ஆக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஓகே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் ஆட் ஆகலை நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இந்த மீ ஆப்ஷன் இப்படி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காயின் ஆட் ஆயிடுச்சு ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் காயின்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன் ஸோ இது போல் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன இது பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறது இதுக்கு மேலே ரெஃப் இதையே நீங்கள் அகெயின் அகெயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணி ஈஸியாக காயின்ஸ் எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ அடுத்து ரெஃபர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்து லைன் பை லைனாக ஒவ்வொரு இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெஃபர் ஆப்ஷன் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க இந்த டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் பக்கவாக எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெஃபர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரெஃப் ஹண்ட்ரட் காயின்ஸ் தருவாங்க ஸோ உங்களோட ரெஃபர் கோட் அவங்க போடுறது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் காயின்ஸ் அவங்களும் எடுத்துப்பாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் காயின்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே இது அவ்வளோ மேலேலாம் வரலை இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஒரு ரெஃபருக்கு பண்ணிங்கன்னா ஒன் டென் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தருவாங்க ஸோ அப்படியே கீழே பார்த்திங்கன்னா மூணு டென் மூணு ரெஃபர் இன்வைட் பண்ணிங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி

ஓகே பேடிஎம் கேஷ் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காயின்ஸ் உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ ஃபைவ் தௌசண்ட்னா ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் டென் தௌசண்ட் காயின்ஸ்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ அதே போல் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டுக்கு ரெண்டாயிரத்து இரநூறு காயின்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா பதினாறு கிஃப்ட் கார்டு எடுத்துக்க முடியும் ஸோ அஞ்சாயிரத்துக்கு ஐம்பது ரூபா ஏழாயிரத்து ஐநூறுக்கு எண்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஃபிஃப்டி டைமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் ஃபோர் தௌசண்ட் காயின்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் வேணும் ஸோ பிட் காயின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உங்கள் அக்கௌட்டுக்கு பார்த்து எதனால் சென்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கூகுள் பே கிஃப்ட் கார்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரிடியூமுனா இந்த மாதிரி கேட்கும் ஸோ நம்ம கிட்ட காயின் இல்லாதனால இன்சஃபிஷியன்ட் காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நின்றுது ஸோ அவள் தான் நம்ம இதில் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா அகெயின் அகைன் பண்ணணும் ஸோ அக நீங்கள் டெய்லி இந்த ஸ்பின் ஸ்க்ராச் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாலே போதும் உங்களால் தேவையான அளவு பண்ணணும் பட் பொறுமையும் வேணும் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் பட் நான் எதுவுமே கம்பல்லாம் பண்ணல ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுலேயும் தப்பு இல்லை அவ்வளோதான் கைஸ் நான் நான் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா பண்ணுங்கள் யூஸ் இது இது லேட்டாகும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வீடியோ போட வேண்டியது நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை ஸோ லைக் ஆட்டியோ உங்கள் கடமை போட்டுருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபயர் சேனலுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த எபிசோட்ஸ்லாம் பாருங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோ சேர்த்துக்கலாம் அது வரையும் லவ் யூ பை பை கைஸ் ஸ்டே சேஃப்